பாட்டு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது கேஜேஎஸ் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேலம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் உடைய ப்ராடக்ட் ஆஃப் த டே. ஸோ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ், நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக இண்டிவிஜுவலாக நம்ம நிறையா வந்து அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நியூ ப்ராடக்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றது மக்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியப்படுத்திருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணி அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எதுக்காக இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுடைய எபிசோட் இப்போ 51 தாண்டி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் செமி நகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன செமி நகாஸ் அப்படின்னா, ஒரிஜினல் ஆன்டிக் பேஸ் கண்டிப்பாக கிடையாது, அதுதான் செமி. ஒரு இமிட்டேஷனாக பண்ணுறது தான் ஒரு செமி நகாஸ் ஆரம்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறோம். ஓ, ஆன்டிக்குடைய டெப்த்து வேலைப்பாடுகள் கண்டிப்பாக அதில் இருக்காது. எல்லாமே டை ஷீட் மாதிரி டை ஷீட்டை கொடுத்து அதில் வந்து மேக் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரியஸ்ட் ஒரு 50% ஆன்டிக் தான். ஆன்டிக்ன்றது என்னன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருப்போம், முழுக்க முழுக்க கை வேலைப்பாடுகள் மிகுந்தது மட்டும்தான் ஆன்டிக்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 100% ஹேண்ட்மேடாகவே இருக்கும். கோயில் சிற்ப வேலைப்பாடுகள் மாதிரியே எல்லாமே கையில் செய்கிற வேலைகளாக இருக்கும். செமி நகாஸ் அப்படின்றது என்னென்ன, செமி ஆன்டிக் என்னென்னா, டை செய்வாங்க. அந்த மிஷினில் வந்து ஒரு நகாஸ் டையை செஞ்சுக்குவாங்க. டையை செஞ்சுட்டு அது வந்து தப்பா ஒர்க்னு சொல்லுவாங்க, அது பேர் வந்து தப்பா ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டையில் மேனுவல் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டையை ரெடி பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 50% நம்ம கையில் செய்கிற வேலைகள் செய்வாங்க. ஆன்டிக் அப்படின்றது ஃபுல்லாகவே அந்த டையே செய்யாமல் அந்த கம்ப்ளீட்டாகவே அந்த ஆன்டிக் சாமி முகத்தை வந்து கையில் செய்வாங்க. இந்த டையில் சாமி முகத்தை ரெடி பண்ணிவிட்டு அந்த கண், மூக்கு, காது மட்டும் அப்படியே உங்களுக்கு மேனுவலாக செய்வாங்க. ஸோ அதுதான் செமி நகாஸ்ன்னு சொல்கிற இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ இதுவும் நல்ல ஒரு கரண்டில் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், இதுவும் லைட் வெயிட் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஆர்டரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4.5 pounds பேக் சேஞ்ச் இல்லாமல் வெறும் 36 grams இருந்து நெக்லஸ்லாம் 2 pounds வரும். ஸோ ஒரு ஆன்டிக், பியூர் ஆன்டிக் இல்லாமல் ஒரு செமி ஆன்டிக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் வரும். பட் இன்றைக்கி செமி ஆன்டிக்கும் ஆன்டிக்கும் ஒரே வெயிட்லேயே வந்துருச்சு. பட் அது வந்து கொஞ்சம் பியூர் ஆன்டிக்கில் இந்த வெயிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்வை கம்மியாக இருக்கும். அது என்னதான் லுக்காக டெக்னாலஜி வந்தாலுமே செமி ஆன்டிக் லுக் வந்து ஆன்டிக் கொடுக்காது. ஏன்னா கொஞ்சம் பார்வை கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக கை வேலைப்படுறதுனால கொஞ்சம் பார்வை குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த செமி நகாஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்வை ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து ரெண்டு விதமான பாலிஷ் நமக்கு அப்ளை ஆகும். ஒன்று பிளாக் பாலிஷ் வரும், இன்னொன்று ரெட் பாலிஷ் வரும். ஸோ ரெண்டு விதமான பாலிஷில் வரும். வெயிட்டாக நம்ம தேவைப்பட்ட எல்லோ பாலிஷ் அழகாக ரொம்ப சூப்பராக இது பண்ணிக்கலாம். எல்லோ பாலிஷ் சிமிலராக ரெகுலராக இருக்கும். பட் பிளாக்கும் வந்து ரெட்டும் வந்து இப்போ கேரா பாலிஷ், ரெட் பாலிஷ் வரும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற அப்படியே அதே குச்சக்கல் கெம்பு அப்படியே இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நகாஸ் விக்கிரகம் சாமி லக்ஷ்மி வச்ச மாதிரி வரும். இதில் எனக்கு லக்ஷ்மி இல்லாமல் ஒரு ஃப்ளார் பேஸ் பண்ண மாதிரி, ஃப்ளார் பேஸ் பண்ண மாதிரி வரும். ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். எல்லாம் பேக் சைட் காட்டும் பாருங்கள், எல்லாமே அந்த டை பேஸ்ன்றது அழகாக தெரியும். தனித்தனி பூவாக எல்லாமே சால்டர் பண்ணியிருப்பாங்க. சால்டர் பண்ணி எல்லாமே வந்து லிங்க்கு, ஒவ்வொரு வளையுமே தனியாக லிங்க் பண்ணி லேசர் சால்டரிங் பண்ணியிருப்பாங்க. மேனுவல் சால்டரிங் கிடையாது, லேசர் சால்டரிங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ லைஃப் சூப்பராக வரும். நம்ம அக்கேஷனல் வேர் தான் போட போகிறோம். அக்கேஷனில் போடும்போது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஒரு நகாஸ் கொடுத்துருப்பாங்க, 3 nagas கண்டினியூவாக கொடுத்துட்டு நடுவில் மட்டும் ஒரே ஒரு பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வரிக்காய் பால், நெல்லிக்காய் பால் சொல்லுவாங்க இல்லையா ட்ரெடிஷ்னலாம். ஸோ அந்த மாதிரி இது ஆன்டிக்கு ஃபேன்சி பால் மாதிரி கொடுத்து அதில் குச்சக்கால் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பேஸ் பண்ண மாதிரி முகம் கொடுத்து அதுக்கு கீழே பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டை ஒர்க் கொடுத்துருப்பாங்க. பால் எல்லாமே வந்து ஆஃப் பால் பால்ஸ் எல்லாம் பேக் சைடு வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து பெருசாக பார்வையே தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அழகான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் செமி ஆன்டிக் நகாஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம், நெக்லஸ், ஜிமிக்கி எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் அப்டேட் மாடலாக இருக்கும். ஒரு லைட் வெயிட்டில் ஒரு 4.5 pounds ஒரு பார்வையாக ஒரு ஆன்டிக் பேஸில் ஒரு ஆரம் வேணால் கண்டிப்பாக இந்த செமி ஆன்டிக் நகாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சேலம் கேஜேஎஸ் உள்ள சேலத்தில் 3 கிளைகள் இருக்குது, பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட். இப்போ நியூவாக ஏற்காடுலேயே ஷோரூம் ஆரம்பிச்சு 1 year ஆகுது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நான் காமிச்ச ப்ராடக்டை உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் அழகாக கொஞ்சம் வண்ணங்களோடு ஒன்னும் கதை சொல்லுமே கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ். அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது கேஜேஎஸ் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ்.